ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் நம்மள நாமளே எப்படி சக்சஸ்க்காக பிரெயின் வாஷ் பண்ணிக்கிறது அண்ட் எப்படி எல்லாம் நம்ம நெகட்டிவ் தாட்ஸை டெஸ்ட்ராய் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். நம்ம தாட்ஸ்னால தான் நம்ம கான்சியஸ் அண்ட் சப்கான்சியஸ் மைண்ட் இயங்கிட்டு இருக்கு. அந்த தாட்ஸ் நல்லா இருந்தா நமக்கு நல்லது தான் நடக்கும், அதுவே கெட்டதா இருந்தா கெட்டது தான் நடக்கும். சயின்டிஃபிக் ஃபேக்ட் என்னன்னா, நம்மளோட ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் நம்ம ஜீனோட ரெகுலேஷனை குறைக்குமா, ஸோ நமக்கு டிசீசஸ் வரவும் வாய்ப்பு இருக்கா, அண்ட் இதனால லாங் டேர்ம் எஃபர்ட்ஸும் நிறைய இருக்கு. இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸுக்கா இவ்வளோ பவர்? இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸை ஸ்டிமுலேட் பண்றது எது, யாரு? வேற யாரும் இல்ல, நம்ம தாட்ஸ் தான். நம்ம தாட்ஸ் எதனால வருது? நம்ம இந்த உலகத்தை எப்படி பாக்குறோமோ அதுக்கேத்த மாதிரி தான் நம்ம தாட்ஸ் கிரியேட் ஆகும். அப்ப நம்ம ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸை ஸ்டிமுலேட் பண்ணி நாம தான் நமக்கே ஆப் வச்சுக்கிறோம். நம்ம ப்ராப்ளம்ஸ் பத்தி நம்ம ஜஸ்ட் திங்க் பண்ணாலே ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்மளோட தாட் தான் நம்மள நோயாளியா மாத்துது. பட் அதே தாட்ஸை நம்ம ப்ராப்ளம்ஸ் பத்தி யோசிக்க மட்டும் யூஸ் பண்ணாம சொல்யூஷன் கண்டுபிடிக்க யூஸ் பண்ணா, ஆர் நம்ம ஹாப்பியா இருக்க யூஸ் பண்ணா என்ன நடக்கும்? அந்த தாட்டே நம்ம நோய்க்கு மெடிசனாவே அமையும். எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. நம்ம எண்ணங்கள் தான் நம்மள நல்லவனாவும் வாழ வைக்குது, கெட்டவனாவும் வாழ வைக்குது. இப்ப நம்ம இந்த உலகத்துல சர்வைவ் பண்றதுக்கு ரீசன் கூட நம்மளோட எண்ணங்கள் தான். நம்ம நார்மலா இயங்க கான்சியஸ் மைண்ட் அண்ட் சப்கான்சியஸ் மைண்ட் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அதாவது சுயநினைவு அப்புறம் ஆழ்மனசு தான் நாம இயங்க காரணமா இருக்கு. நமக்கு வர்ற எண்ணங்களை நம்ம சுயநினைவு தான் ஃபில்டர் பண்ணி ஆழ்மனசுக்கு அனுப்பும். அந்த ஆழ்மனசு அதை அப்படியே செயல்படுத்தும். நமக்கு இருக்க ஆட்டோமேட்டிக் ஹேபிட்ஸ் எல்லாம் எப்படி நமக்கு பழக்கமாச்சு அப்படின்னு என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? நம்ம ப்ரஷ் பண்றது, ரைட் ஹேண்ட்ல சாப்பிடுறது, பிரீத் பண்றது, மரியாதை கொடுக்கறது, இப்படி எல்லாமே எப்படி நமக்கு ஸ்டார்ட் ஆச்சு? நம்ம ப்ரஷ் பண்றத சின்ன குழந்தையா இருக்கிறப்போ கத்திருப்போம். ரொம்ப நாள் ஆனப்புறம் அதை நம்ம ஆழ்மனசுல பதிஞ்சு நமக்கு டெய்லி ஹேபிட்டா மாறிடும். ஒரு விஷயத்த நாம திரும்ப திரும்ப பண்றப்போ அது நமக்கு ஹேபிட்டா மாறி லேட்டரா நம்மளே அறியாம நாம செய்யற ஆட்டோமேட்டிக் ஹேபிட்ஸா மாறிடும். பீப்புள் நார்மலா காலையில முழிக்கிறப்பவே என்ன நினைப்பாங்க? ஐயோ, இன்னைக்கு அவ்வளோ வீட்டு வேலை இருக்கு, இன்னைக்கு எப்படி நம்ம எக்ஸாம் எழுத போறோமோ, எவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ண போறோமோ அப்படின்னு தான் மார்னிங் எழுந்திரிச்சதுமே திங்க் பண்றோம். ப்ராப்ளம்ஸ் மட்டும்தான் நம்ம மெமரியில ஸ்டோர் ஆகிருக்கு. அதனாலதான் நம்ம எப்பவும் ப்ராப்ளம்ஸ் பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ் மூலமா தான் கிரியேட் ஆகும். அந்த பாஸ்ட்ல உள்ள ப்ராப்ளம்ஸை மைண்ட்ல வச்சுட்டு தான் நம்ம ஒவ்வொரு டேவையும் ஸ்டார்ட் பண்றோம். இந்த ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸும் ஒவ்வொரு மெமரிஸ், இந்த ஒவ்வொரு மெமரிஸுக்கும் எமோஷன்ஸ் இருக்கு. அதனாலதான் நம்ம பாஸ்ட்ல நடந்த ஏதாவது ஒரு விஷயத்த நினைச்சு பாக்குறப்போ நாம சோகமா ஃபீல் பண்ணுவோம், அழுவோம், ரொம்ப பெயினா ஃபீல் பண்ணுவோம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு, உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு இடத்துல நீங்க ஃப்ரெண்ட்ஸ் க்ளோஸா ஹாப்பியா இருக்கிறத பார்த்தாலும் உங்களுக்கு உங்க ஃப்ரெண்டோட இருந்த மொமெண்ட்ஸ் தான் ஞாபகம் வரும். எங்க ஆக்சிடென்ட் நடந்தாலும் உங்க ஃப்ரெண்டோட ஆக்சிடென்ட் தான் ஞாபகம் வரும். அப்போ அந்த மெமரிஸ் உங்களை எமோஷனல் ஆக்கும். மற்ற ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு நம்ம ஃப்ரெண்டோட இருந்த மொமெண்ட்டை ஏன் நாம திங்க் பண்ணணும்? அந்த தாட் நமக்கு வரப்போய் தான் நாம பேடா ஃபீல் பண்றோம். ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம பார்க்கறப்போ ஒரு பர்சன் தன்னோட பாஸ்ட்டை வச்சுதான் தன்னோட டேவையே ஸ்டார்ட் பண்றாங்க. அதனால அவங்களோட ஃபியூச்சரும் பாதிக்கப்படுது. பாஸ்ட்ல நடந்த ப்ராப்ளம மைண்ட்ல வச்சுட்டு டெய்லியும் காலையில முழிக்கிறது, போன் எடுக்கிறது, வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், இமெயில்னு எல்லா சோஷியல் மீடியாவும் பாக்குறது, அதுல இருக்க நெகட்டிவ் வைப்ஸ் ஃபுல்லா உங்களை டிஸ்டர்ப் பண்ணும். அப்புறம் ஏதாச்சும் உங்களோட ஃபீலிங்கை வெளிப்படுத்துற மாதிரி பிக்சர் எடுத்து போடுறது, ட்வீட் பண்றது, அதுல எத்தனை லைக்ஸ் வந்திருக்குன்னு செக் பண்றது. ஸோ இதுவே ரெகுலர் பிஹேவியரா மாறிடும். அதே மாதிரி இன்னொரு பேட்டர்ன் அப்படின்னா, காலையில பெட்டை விட்டு எழுந்திரிச்சதும் டாய்லெட் போயிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு காஃபி குடிச்சிட்டு குளிச்சுட்டு ரெடியாகி எப்பவும் போற அதே வழியாவே டிரைவ் பண்ணிட்டு அதே பீப்புளை பார்க்கணும். அது வேற டென்ஷன் ஆகும். இப்படியே தான் நீங்க உங்க லைஃபை ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ டெய்லியும் உங்க லைஃப்ல ஏதாச்சும் சேஞ்சஸ் பாக்குறீங்களா? ஒரே பேட்டர்ன் ஆஃப் லைஃப் நீங்க வாழறப்போ அதுல என்ன ஹாப்பினஸ் இருக்கும்? இப்ப இந்த பேட்டர்னை இந்த லைஃப் சைக்கிள சேஞ்ச் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி ப்ரோக்ராம் பண்ண லைஃபை வாழறப்போ அதுவே நம்மளை ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆக்கும். நம்ம வாழற வாழ்க்கையில 95% நம்ம மெமரிஸ், நம்ம அன்கான்சியஸ் ஹேபிட்ஸ், நம்ம ஆட்டிடியூட்ஸ் இதனால தான் வாழறோம். மிச்சம் 5% லைஃப் எப்படி இருக்கணும்னா, நான் நல்லா இருக்கணும், ஹெல்த்தியா இருக்கணும், நான் ஹாப்பியா இருக்கணும்னு வாயால சொல்லிட்டு மட்டும்தான் இருப்போம். அந்த மாதிரி நம்மளால வாழ முடியாது. என்ன காரணம்? நம்ம தான் ஆல்ரெடி ஒரே பேட்டர்ன் ஆஃப் லைஃப ப்ரோக்ராம் பண்ணிட்டோமே. ஸோ நாம அந்த 95% ரீப்ரோக்ராம் பண்ணணும், அதை சேஞ்ச் பண்ணணும். அப்போதான் நம்மளால டிஃப்ரெண்ட் லைஃப வாழ முடியும். நம்ம சப்கான்சியஸ் மைண்ட், அதாவது ஆழ்மனசு, நாம என்ன கேட்கிறோமோ அதை கொடுத்துரும். நம்ம ஆழ்மனசு அதிகமா யூஸ் பண்றப்போ நாம நினைச்ச மாதிரி வாழ முடியும். இந்த ஆழ்மனசு நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க. நாம என்ன கேட்டாலும் அதை அப்படியே செஞ்சிடும். அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி. ஸோ முதல்ல இந்த ஆழ்மனசை நீங்க ரீப்ரோக்ராம் பண்ணணும். அதுக்கு ஸ்பெஷலான விஜுவலைசேஷன் ப்ராசஸ் இருக்கு. அதுக்கு முன்னாடி நீங்க லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நைட்டு சீக்கிரம் தூங்க பழகிக்கோங்க. ஒரு 9 to 10 குள்ள தூங்கிடுங்க.
செகண்ட், மார்னிங் சீக்கிரம் எழுந்துக்க பழகிக்கோங்க. 4 or 5 நீங்க முழிச்சிடணும். இந்த ரெண்டையும் ஏன் சொல்றேன்னா, நம்ம பாடி டே அண்ட் நைட் சைக்கிளை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். டே டைம் ஒர்க் பண்றதுக்காகவும் நைட் டைம் தூங்குறதுக்காகவும் தான் உருவாக்கப்பட்டிருக்கு. சோ நைட்ல எந்த ஒர்க்ஸும் பண்ணாதீங்க. தேர்டு, மார்னிங் எழுந்திருச்சு போன் லேப்டாப்னு எதுவும் எடுக்காதீங்க. வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இமெயில்ஸ், இன்ஸ்டாகிராம்னு எந்த சோஷியல் மீடியாவும் கிளிக் பண்ணாதீங்க. பிகாஸ் உங்களுக்கு ஏதாவது நெகட்டிவ் ஃபார்வர்ட் மெசேஜஸ் வந்திருக்கும், அது நெகட்டிவ் வைப்ஸை கிரியேட் பண்ணி உங்க மூடை ஸ்பாயில் பண்ணிடும். ஃபோர்த்து, மார்னிங் முழிச்சதும் ப்ரஷ் பண்ணிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து அமைதியா ரிலாக்ஸ்டா உட்காந்து நல்லா மூச்சை இழுத்து விட்டு மெடிடேட் பண்ணுங்க. மெடிடேஷன் பண்றதுனால ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்கு. மெடிடேட் பண்றப்போ நம்ம ஆழ்மனசு கூட நம்ம பேசுவோம். நம்ம ஆழ்மனசு நல்ல ப்ராசஸ் ஆகும். நீங்க ரொம்ப ஹோப்ஃபுல்லா ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணுவீங்க. ஃபுல்லா பாசிட்டிவ் வைப்ஸ் மட்டும்தான் இருக்கும். சோ மெடிடேஷனை மறந்துடாதீங்க. ஃபிஃப்த்து, ஹெல்த்தி டயட் மெயின்டைன் பண்ணுங்க. மெடிட்டரேனியன் டயட்னு ஒன்று இருக்கு, அதை ஃபாலோ பண்றது ரொம்பவே பெட்டர். மெடிட்டரேனியன் சீ சைட்ல வாழறவங்களோட ஈட்டிங் ஹேபிட்ஸ் வச்சுதான் இந்த மெடிட்டரேனியன் டயட்டை ஃப்ரேம் பண்ணாங்க. இந்த டயட்ல ரொம்ப அன்ஹெல்தி ஃபுட்ஸ் சாப்பிட மாட்டாங்க. அவங்க எடுத்துக்கிற ஆயில் ஆலிவ் ஆயில் தான். நிறைய பழங்கள், காய்கறிகள், கீரைகள், அப்புறம் அன்ரிஃபைன்ட் சீரியல்ஸ், அதாவது சுத்திகரிக்கப்படாத தானியங்கள் லைக் ஓட்ஸ், கிரேப் நட்ஸ், மியூஸ்லி, இதெல்லாம் அன்ரிஃபைன்ட் சீரியல்ஸ். ரிஃபைன்ட் சீரியல்ஸை ப்ராசஸ் பண்ணுவாங்க, அதுல இருக்க ஃபைபர், அயன், சில பி வைட்டமின்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிடும். இந்த மெடிட்டரேனியன் டயட்ல அன்ரிஃபைன்ட் சீரியல்ஸ் எடுத்துக்கிறாங்க. பிகாஸ் அதுல எந்த நியூட்ரியன்ஸும் வேஸ்ட் ஆகாது அண்ட் ரொம்பவே ஹெல்தியும் கூட. அப்புறம் ஃபிஷ் நல்லா சாப்பிடுவாங்க, மத்த மீட்டை அவாய்ட் பண்ணிடுவாங்க. சீஸ், யோகர்ட், இந்த மாதிரி டெய்ரி ப்ராடக்ட்ஸ் கம்மியா தான் எடுத்துப்பாங்க. இந்த மெடிட்டரேனியன் டயட் எடுத்த பீப்புளை அனலைஸ் பண்ணப்போ அவங்களுக்கு ஹார்ட் டிசீஸ், டயபிட்டிஸ், ஒபிசிட்டி எல்லாம் இல்லாம ஹெல்தியா இருந்திருக்காங்க. சோ இந்த மாதிரி ஹெல்தி டயட்ஸை ஃபாலோ பண்ணுங்க. அது கூட சேர்த்து சில டெய்லி எக்ஸசைசஸ், ஒர்க் அவுட், யோகா, இதெல்லாம் கூட பண்ணலாம். கடைசியா எல்லாருக்கும் தேங்க்ஃபுல்லா இருக்கணும். நன்றியோட இருக்கிறப்போ நமக்கு மத்தவங்க மேல நல்ல அபிப்ராயம் இருக்கும். எனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும், என்னோட வெற்றிக்கு நான் மட்டும்தான் காரணம் அப்படிங்கிற கர்வம் வராது. சோ எல்லாருக்கும் நன்றியோட இருக்க பழகிக்கோங்க. இந்த திங்ஸ உங்க லைஃப்ல ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் இப்ப நான் சொல்ல போற விஷுவலைசேஷன் ப்ராசஸ டெய்லியும் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி பண்ணணும். இந்த ப்ராசஸ ப்ராப்பரா பண்ணா ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும். இப்ப நீங்க நான் சொல்ல போறது இமேஜின் பண்ண போறீங்க. அதுக்கு முன்னாடி ரொம்ப அமைதியான ஒரு பிளேஸ்ல கம்ஃபர்டபுளா உட்காருங்க, இல்லைன்னா படுத்துக்கோங்க. எதுவுமே உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. கம்ஃபர்டபுளா இருக்கீங்களா? இப்ப கண்ணை மூடிட்டு நல்லா மூச்சை இழுத்து விடுங்க. தலையில இருந்து கால் வர ஃபுல் பாடியும் ரிலாக்ஸ் ஆகணும். நல்லா மூச்சை இழுத்து விடுங்க. டேக் அ டீப் பிரத். இப்போ உங்க மைண்ட் எதுவுமே இல்லாம ஒரு பிளாங்க் ஸ்டேட்டுக்கு வந்துடும். அப்படி வேற ஏதாச்சும் தாட்ஸ் உங்க மைண்டுக்கு வந்தாலும் அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு ஒரு பிளாங்க் ஸ்டேட்டுக்கு உங்க மைண்டை கொண்டு வாங்க. அது வரைக்கும் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்ப கண்டிப்பா டிஃப்ரெண்டா ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்குள்ள ஏதோ இருக்க மாதிரி, அது கூட நீங்க பேச போற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. இந்த ஸ்டேஜ்ல தான் நீங்க என்ன ஆசைப்பட்டீங்களோ அதை கேட்கணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு, நான் பணக்காரனாகணும், நான் பணக்காரனாகணும்னு ரிப்பீட்டடா இமேஜின் பண்ணி சொல்லிக்கிட்டே இருங்க. உங்க ஆழ்மனசு கிட்ட கேட்டுக்கிட்டே இருங்க. எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இருக்கக்கூடாது. ஃபோக்கஸ்டா கேட்கணும். 20 to 30 times அதை ரிப்பீட் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்கணும். நீங்க பணக்காரனாகி பெரிய கார்ல போற மாதிரி, உங்களுக்கு பிடிச்ச வீடு வாங்குற மாதிரி, பெரிய ரூம்ல இருக்க மாதிரி எல்லாம் இமேஜின் பண்ணிக்கிட்டே இருங்க. இதை பண்றப்பவே உங்க ஃபிங்கர்ஸையும் ரப் பண்ணிக்கோங்க. தென் உங்களுக்கு கண்ணு சொக்குற மாதிரி இருக்கும், அப்படியே தூங்கிடுங்க. திரும்ப முழிச்சு பாக்குறப்போ டிஃப்ரெண்டான ஃபீலிங் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மெத்தடை டெய்லியும் 3 to 5 times பண்ணா எஃபெக்டிவா இருக்கும். அண்ட் தூங்குறதுக்கு முன்னாடி பண்றப்போ இன்னும் எஃபெக்டிவா இருக்கும். நாம தூங்குறப்போ லாஸ்டா என்ன விஷயம் கேட்டோமோ அதை இந்த ஆழ்மனசு ப்ராசஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். ஒன்ஸ் அதை நீங்க ரிப்பீட்டடா டெய்லியும் தூங்குறதுக்கு முன்னாடி சொல்றப்போ ஏதோ இம்பார்ட்டண்டான விஷயம் போல, அதான் ரிப்பீட்டடா சொல்றாங்கன்னு உங்க ஆழ்மனசு அதை வேகமா ப்ராசஸ் பண்ணும். சோ அந்த விஷயத்த உங்க லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு உங்களை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடும். நீங்களும் உங்க ஆழ்மனசு சொல்றத கேட்டு நடக்க ஆரம்பிச்சிருவீங்க. நீங்க ஆசைப்பட்டதும் உங்களுக்கு கிடைச்சிரும். நம்ம சப்கான்சியஸ் மைண்ட ரீப்ரோக்ராம் பண்ணணும்னா இப்போ நான் சொன்ன அந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸும் இந்த விஷுவலைசேஷன் ப்ராசஸும் ரொம்ப முக்கியம். நம்ம சக்சஸ் அச்சீவ் பண்ணி நெகட்டிவ் தாட்ஸ்ல இருந்து வெளியில வரணும்னா அதுக்கு நாம ஆழ்மனச ஃபர்ஸ்ட் ரீப்ரோக்ராம் பண்ணணும்னு பார்த்தோம். இப்போ நான் முன்னாடி சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நாமளே நம்மள எப்படி சக்சஸ் அச்சீவ் பண்ண பிரெயின் வாஷ் பண்ணலாம்னு பாக்கலாம். நம்மள அறியாம நாம நிறைய விஷயங்களுக்கு பிரெயின் வாஷ் ஆகிட்டு இருக்கோம். எப்படின்னே தெரியாம சில பேட் பிஹேவியர்ஸ், பேட் திங்ஸ் எல்லாம் நமக்கு வந்திருக்கும். பிரெயின் வாஷிங் பல வழியில இருந்து நடக்கும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு, மீடியா, சினிமா, இதெல்லாமே நம்மள பயங்கரமா பிரெயின் வாஷ் பண்ணும். நிறைய நியூஸ் எல்லாம் பார்த்தோம்னா நம்மள ஈர்க்க வைக்கிற மாதிரியே இருக்கும். லைக் ஒரு சர்ப்ரைஸோடைய நியூஸ சொல்லுவாங்க. சில நியூஸ் எல்லாம் பயஸ்டா இருக்கும். டப்புன்னு நியூஸ சொல்லாம ஒரு ஆர்வத்தை கிரியேட் பண்ணி நியூஸா சொல்லுவாங்க. அப்போதான் நம்ம வேலையெல்லாம் விட்டுட்டு நியூஸ ஆர்வமா பார்ப்போம். அவங்களெல்லாம் TRP-ஐ ஏத்திக்க முடியும். அண்ட் முக்கியமா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா
நல்லா நம்மள பிரெயின் வாஷ் பண்ணி ப்ராடக்ட்டை வாங்க வைக்கிற மாதிரியே இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஆக்ஸ் பாடி ஸ்ப்ரே ஆட் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணதும் எல்லா பொண்ணுங்களும் அந்த பையன் பின்னாடி ஓடி வருவாங்க. ஒருவேளை இது நடக்குமோன்னு சில பேர் அந்த ஆக்ஸ் ஸ்ப்ரே ட்ரை எல்லாம் கூட பண்ணுவாங்க. சாக்லேட் ஆட்ஸ் எல்லாம் பார்க்கவே செம்மையா இருக்கும். விஷுவல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் பார்த்தாலே நாக்கு ஊறும், சாப்பிட தோணும். டெய்ரி மில்க் ஆட் எல்லாம் பாக்குறப்பவே சாப்பிடணும்னு தோணும். அதுலயும் வேலண்டைன் டெய்ரி மில்க் கிஃப்ட் பண்ணா எல்லா கேர்ள்ஸுக்கும் பிடிக்கும். பிகாஸ் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் அவங்கள பயங்கரமா பிரெயின் வாஷ் பண்ணிருக்கு. பேரண்ட் லவ்லி ஆடு பார்த்து எத்தனை பேர் அந்த கிரீமை வாங்கி யூஸ் பண்ணிருப்போம். இப்படி எல்லாம் நம்மள மீடியா பிரெயின் வாஷ் பண்ணுது. சோ நம்ம மைண்ட நிறைய வகையில கான்சியஸாவும் அன்கான்சியஸாவும் நம்ம பிரெயின் வாஷ் பண்ணிக்க முடியும். இப்போ நான் சொல்ல போற 8 ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி 21 நாள்ல நம்மளால நம்மளையே பிரெயின் வாஷ் பண்ணி சக்சஸ் அச்சீவ் பண்ண முடியும். நம்ம பிரெயின் செம ஃபிளெக்சிபிளான ஒரு ஆர்கன். நம்ம எதுக்கு வேணாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 8 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்றப்போ நம்ம சக்சஸுக்கு நம்ம தயாராக முடியும். பட் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. டெய்லி லைஃப்ல வெறும் பாசிட்டிவா மட்டுமே நம்ம திங்க் பண்ணணும். நாம வைக்கிற பிலீஃப், பேசுற விதம், நம்மளை சுத்தி இருக்க விஷயங்கள், இது எல்லாமே பாசிட்டிவ் வைப்ஸை மட்டும்தான் கிரியேட் பண்ணணும். சோ பாசிட்டிவா மட்டும் திங்க் பண்ணுங்க. இப்போ ஸ்டெப் 1 என்னன்னா, ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்படுற 4 விஷயங்களை எழுதணும். அது எதுவா வேணாலும் இருக்கலாம். எனக்கு ஜாப் வேணும், எனக்கு லைஃப் பார்ட்னர் வேணும், எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு வேணும், எனக்கு நிறைய பணம் வேணும், எனக்கு நல்ல வீடு வேணும். இப்படி எதுவா வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு வேணுங்கிற 4 விஷயங்களை அந்த பேப்பர்ல எழுதுங்க. தெளிவா யோசிச்சு எழுதுங்க. ஸ்டெப் நம்பர் 2, அதை அப்படியே விஷுவலைஸ் பண்ணுங்க. ரியல் லைஃப்ல நடக்கிற மாதிரி மைண்ட்ல ஒரு இமேஜினேஷனை பண்ணுங்க, ஒரு படம் மாதிரி. எக்ஸாம்பிளுக்கு, இப்போ உங்களுக்கு நல்ல லைஃப் பார்ட்னர் வேணும்னா, இவ்வளோ ஹைட்ல, இப்படி கலர்ல, ஐஸ் நோஸ் எல்லாம் பியூட்டிஃபுல்லா, நல்ல டேலண்டடா, கியூட்டா, ஹேண்ட்ஸமா, உங்களை நல்லா பாத்துக்கிற மாதிரி ஒரு பார்ட்னரை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி, அவங்க கிட்ட பேசுற மாதிரி, உங்க எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏத்த மாதிரி அவங்க இருக்காங்க, உங்ககிட்ட நல்லா பேசுறாங்க, இப்படி எல்லாம் இமேஜின் பண்ணுங்க. அப்படியே ரியலா நடக்கிற மாதிரி இமேஜின் பண்ணணும். இதை கண்டினியூஸா 21 டேஸுக்கு விடாம பண்ணணும். ஸ்டெப் நம்பர் 3, டிவி ஷோஸ், மூவிஸ், சீரீஸ் இதெல்லாம் பாக்குறத அவாய்ட் பண்ணிடுங்க. பிகாஸ் இதெல்லாமே உங்க ஆழ்மனசை இன்ஃபுளுன்ஸ் பண்ணும், உங்க பிலீஃப் சிஸ்டமையே சேஞ்ச் பண்ணும். சோ அதனால இந்த 21 டேஸ், 1 மந்த் கிட்ட இந்த மூவிஸ் சீரீஸ் எல்லாம் அவாய்ட் பண்றது பெஸ்ட். சோ நீங்க ஆசைப்பட்டதை அச்சீவ் பண்றதுக்கு மட்டும் இந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஈவன் நியூஸ் பாக்குறது, சோஷியல் மீடியாவை பாக்குறத அவாய்ட் பண்ணுங்க. ஸ்டெப் நம்பர் 4, நீங்க என்ன ஆகணுமோ அதுக்கு சிம்பிள் அஃபர்மேஷனை ஃப்ரேம் பண்ணிக்கணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு, நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சன் ஆகணும்னா, ஐ எம் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு ஒரு ஷார்ட் அஃபர்மேஷனை ஃப்ரேம் பண்ணிக்கோங்க. ஃபினான்ஷியலா நீங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டா, ஐ எம் ப்ராஸ்பரஸ் அப்படிங்கிற அஃபர்மேஷனை ஃப்ரேம் பண்ணிக்கோங்க. எப்பவுமே அஃபர்மேஷன்ஸை ஃப்ரேம் பண்றப்போ ஐ ஹாவ் இல்ல ஐ எம் இதை தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம ஆழ்மனசு ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் ப்ராசஸ் ஆகும். ஐ ஹாவ் மணி, ஐ ஆம் அட்ராக்டிவ், ஐ ஹாவ் அ குட் பர்சனாலிட்டி இப்படி ஃப்ரேம் பண்ணணும். ஐ வில் ஹாவ் மணி, ஐ வில் பி அட்ராக்டிவ் இப்படி ஃபியூச்சர் டென்ஸ்ல ஃப்ரேம் பண்ணக்கூடாது. ஸ்டெப் நம்பர் 5, உங்க போன்ல அலாம் செட் பண்ணுங்க. நீங்க கிரியேட் பண்ண அந்த அஃபர்மேஷன்ஸை அந்த அலாம் அடிக்கிறப்பெல்லாம் சொல்லணும், அடிக்கடி சொல்லணும். இதை சொல்றப்பெல்லாம் நீங்க இமேஜினும் பண்ணணும். ஐ ஹாவ் அ குட் பர்சனாலிட்டி அப்படின்னு நீங்க சொன்னா உங்க மைண்ட்ல நீங்க நல்ல பர்சனா இருக்க மாதிரி இமேஜ் வரணும். சோ அடிக்கடி அலாம் செட் பண்ணி 5 நிமிஷத்துக்காச்சும் இந்த அஃபர்மேஷன்ஸை டெய்லியும் சொல்லணும். அப்பதான் இது எஃபெக்டிவா ஒர்க் ஆகும். இது கேட்க ரொம்ப முட்டாள்தனமா இருக்கும். என்ன இதெல்லாம் ஒர்க் ஆகுமா அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. பட் நீங்க உங்க ஆள் மனசை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயம் உண்மைன்னு நம்புனா இந்த விஷயம் முட்டாள்தனமா தெரியாது. இதை கண்டிப்பா 21 நாள் ஆச்சும் ஃபாலோ பண்ணணும். இடையில வேணாம், போர் அடிக்குதுன்னு பின்வாங்க கூடாது. ஸ்டெப் நம்பர் 6, அந்த அஃபர்மேஷன்ஸை நீங்க ஒரு ஆடியோவா கூட ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு, நீங்க பணக்காரன் ஆகணும்னு நினைச்சா ஐ எம் ரிச் அப்படின்னு சொல்லிட்டு, ரிச் பர்சன் ஆனா என்னென்ன கிடைக்கும், எப்படி எல்லாம் நீங்க வாழ்வீங்க, அதையும் வாய்ஸ் நோட்டா ரெக்கார்ட் பண்ணி வைங்க. எக்ஸாம்பிளுக்கு, நான் ஒரு பணக்காரன், என்கிட்ட பெரிய வீடு இருக்கு, என் பெட்ரூம் சூப்பரா ரெடி பண்ணிருக்கேன், நான் எல்லாருக்குமே ஹெல்ப் பண்றேன். இப்படி ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு உங்க போனை அடிக்கடி எடுத்து போட்டு கேளுங்க. முக்கியமா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ரிப்பீட் மோட்ல போட்டு கேட்டுக்கிட்டே இருக்கணும். சோ இந்த அஃபர்மேஷன் உங்க பிலீஃபா உங்க ஆழ்மனசுல ஸ்டோர் ஆகும். ஸ்டெப் நம்பர் 7, இந்த அஃபர்மேஷன்ஸ் ரியல் லைஃப்ல நடந்த மாதிரி பேசுங்க. உங்க ஃப்ரெண்டை மீட் பண்ணி ஃபைனான்சஸ் பத்தி பேசிட்டு இருக்கீங்கன்னா, உங்ககிட்ட ஆல்ரெடி மணி இருக்க மாதிரி, நீங்க ஆல்ரெடி நல்ல லைஃப் வாழற மாதிரி இமேஜின் பண்ணி பேசுங்க. ஒரு குழந்தை மாதிரி இமேஜின் பண்ணணும். உங்க ரியாலிட்டி உங்க இமேஜினேஷனை தான் ஃபாலோ பண்ணும் அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஸ்டெப் நம்பர் 8, ரிப்பீட். இந்த 21 நாள்லையும் இதை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நியூ ஹேபிட்ஸ், நியூ பிலீஃப்ஸ் எல்லாம் ரெப்பட்டிஷன்னால தான் ஃபார்ம் ஆகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க பிரெயின்ல நியூ பிலீஃப்ஸ் ஃபார்ம் ஆக அட்லீஸ்ட் 21 நாள் ஆகும். அப்போ ஒரு விஷயத்த பழகணும்னா 21 நாளைக்கு கரெக்டா அதை ஃபாலோ பண்ணணும். சோ இந்த 8 ஸ்டெப்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ணணும்.
அப்போதான் உங்க ஆள் மனசை நீங்க சக்சஸுக்கு ரெடி ஆக்க பிரெயின் வாஷ் பண்ண முடியும். அடிஷ்னலா நீங்க உங்க பர்சனாலிட்டியை டெவலப் பண்ற மாதிரி புக்ஸ், அது ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம். புக் இஸ் அ குட் ஃப்ரெண்ட். புக்ஸ் மூலமா நீங்க நிறைய விஷயம் லேர்ன் பண்ணிக்கலாம். இப்ப ஹார்ட் காப்பி இல்லாம எல்லாமே இ புக் வந்துருச்சு. சோ நீங்க டிஜிட்டலா கூட புக்ஸை படிக்கலாம். சக்சஸ்ஃபுல் பர்சன்ஸ் எல்லாருமே தன்னோட பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்காக அதிகமான புக்ஸை படிப்பாங்க. சோ நீங்க அதிகமா புக்ஸ் படிக்க ஆரம்பிங்க. இது மூலமா உங்களை நீங்களே சக்சஸ்ஃபுல்லா பிரெயின் வாஷ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு மென்டரை சூஸ் பண்ணுங்க. ரொம்ப நாலேஜபிள் பர்சன், சக்சீடான பர்சனை உங்க மென்டரா ஆக்கிக்கோங்க. பிகாஸ் அவங்களோட கைடன்ஸ் மூலமா நீங்க ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். சோ சீக்கிரமே ஒரு மென்டரை சூஸ் பண்ணி அவரை ஃபாலோ பண்றப்போ உங்களை நீங்களே சக்சஸுக்கு பிரெயின் வாஷ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒவ்வொரு டைமும் நீங்க உங்களுக்கு ரிமார்க்ஸ் கொடுத்துக்கணும். நீங்க கரெக்டா டெய்லியும் பிளான் பண்ணதை செஞ்சீங்களா, அதுக்கு எவ்வளவு பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம், என்னென்ன சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு ஒரு டைரியில உங்களுக்கு நீங்களே ரிமார்க்ஸ் கொடுத்துக்கோங்க. சோ இது மூலமா உங்களை நீங்களே சக்சஸுக்கு ரெடி பண்ணிக்க முடியும். இதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம தாட்ஸ் தான் ரொம்ப முக்கியம். வெறும் பாசிட்டிவிட்டியா மட்டும்தான் யோசிக்கணும். நெகட்டிவ் தாட்ஸ் இருந்தாலே நம்மளால நம்ம ஆசைப்பட்டதை அச்சீவ் பண்ண முடியாது. சோ நெகட்டிவ் தாட்ஸை எப்படியெல்லாம் அவாய்ட் பண்றதுன்னு பாக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி கேட்கலாமா? ஒரு பெரிய பங்களா வீடு, அந்த வீட்டுல மகாராணி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கா ரீனா. அதே வீட்டுல வேலை பாக்குறவ தான் சீதா. இந்த சீதாக்கு 6 பெண் குழந்தைங்க இருக்காங்க. இவ வீடு ரொம்ப சின்ன குடிசை வீடுதான். அந்த வீட்லயே சின்ன சின்ன இடமா ஸ்பிளிட் பண்ணி கிச்சன், ரூம், ஹால்னு ரெடி பண்ணி வச்சிருக்கா சீதா. இந்த பங்களால சீதா ஒரு 10 வருஷமா வேலை பாக்குறா. ரீனா ரொம்ப மோசமான முதலாளி. எப்பவுமே அவளுக்கு சீதா கை கால அமைக்க விடணும், வீடெல்லாம் கிளீனா வச்சுக்கணும், சமையல் செய்யணும். இப்படி வாங்குற சம்பளத்தை விட அதிகமா வேலைய வாங்குவா ரீனா. அப்போ ஒரு நாள் ஒரு வயசான மனுஷன் பாக்க துறவி மாதிரி இருக்காரு. ரீனா வீட்டுக்கிட்ட வந்து பசிக்குது, சாப்பிட கொடுங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு ரீனா, வாட்ச்மேன் அந்த ஆளை துரத்தி விடு அப்படின்னு சொல்லிடுறா. இதெல்லாம் பாத்துட்டு இருந்த சீதா அவரை தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறா. அங்க போனா எல்லா குழந்தைங்களும் அம்மா பசிக்குது பசிக்குதுன்னு சொல்லுதுங்க. சாப்பாடு இருக்கான்னு பாக்க போன சீதாக்கு செம்ம ஷாக். ஏன்னா அங்க கரெக்டா அந்த வயசானவர் சாப்பிடுற அளவுக்கு தான் சாப்பாடு இருக்கு. அப்ப குழந்தைங்களுக்கு வெறும் தண்ணிய மட்டும் கொடுத்து தூங்க வச்சுட்டு அந்த வயசான துறவிக்கு சாப்பாடு கொடுத்துடுறா. அந்த துறவியும் வயிறார சாப்பிட்ட சந்தோஷத்துல சீதாக்கு நன்றி சொல்லிட்டு வெளியே கிளம்புறாரு. அப்போன்னு பார்த்து செம்ம புயல் காத்து. உடனே சீதா, ஐயா நீங்க இன்னைக்கு நைட் இங்கே தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவரு தூங்க எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்குறா. அவரும் தூங்கிடுறாரு. நைட்டு சீதாவோட ரெண்டு குழந்தைங்க முழிச்சிட்டு அம்மா பசிக்குதுன்னு கேக்குறாங்க. சமைச்சு கொடுக்க எந்த பொருளுமே இல்ல. இத கேட்ட அந்த துறவிக்கு ரொம்ப மன வருத்தம். அதனால அடுத்த நாள் காலையில அந்த துறவி சீதாக்கு நன்றி சொல்லிட்டு வெளியே போறப்போ, நீ ஏதாவது என்கிட்ட வரம் கேளுமா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு சீதா, இல்ல ஐயா நீங்க நல்லபடியா பாத்து போங்க அப்படின்னு மட்டும் சொல்றா. சந்தோஷப்பட்ட அந்த துறவி, நீ இன்னைக்கு பகல் 12 மணிக்கு என்ன செய்யறியோ அதை இந்த நாள் முழுக்க பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. வேகமா பங்களாக்கு போய் ரீனா கிட்ட காசு வாங்கி சமைக்க பொருட்கள் எல்லாம் வாங்கி குழந்தைங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிடுறா. அப்போ ஒரு பொண்ணு மட்டும், அம்மா நாளைக்கு எனக்கு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் இருக்கு, அதுக்கு பட்டுல எனக்கு ட்ரெஸ் தச்சு வேணும், இல்லைன்னா நான் ஸ்கூல் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றத கேட்ட சீதா, சரி நான் தச்சு வைக்கிறேன் நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ரீனா வீட்டுக்கு போய், அம்மா என் பொண்ணுக்கு இந்த மாதிரி ஸ்கூல்ல காம்படிஷன் இருக்கு, அதுக்கு ஏதாச்சும் ஒரு பழைய பட்டு மட்டும் கொடுங்கம்மா, புது பட்டு வாங்குற அளவுக்கு என்கிட்ட பணம் இல்லம்மா அப்படின்னு சொல்லவும் ரீனா தன்னோட கபோர்டை திறந்து இருக்கிறதுலே ரொம்ப பழைய பட்டு எடுத்து கொடுக்குறா. பட் அந்த பட்டு பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. அந்த பட்டை கொடுத்துட்டு, ஏ இந்த பட்டோட விலை 1,00,000, நான் 3 தடவை தான் பயன்படுத்திருக்கேன், இதை உனக்கு கொடுக்குறேன்னா எனக்கு எவ்வளவு பெரிய மனசு அப்படின்னு பெருமைப்பட்டுக்கிறா. ட்ரெஸ் தைக்கணுமே டைம் ஆயிடுச்சேன்னு வீட்டுக்கு வந்த சீதா எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு அவளோட குழந்தை அளவுக்கு துணி அளக்குறப்போ கரெக்டா 12 மணி ஆகுது. அந்த துறவி கொடுத்த வரம் மாதிரி அன்னைக்கு ஃபுல்லா சீதா அந்த பட்டு துணிய மட்டும்தான் அளந்துட்டு இருக்கா. அன்னைக்கு நாள் முடியுது. அவ வீடு ஃபுல்லா அந்த பட்டு துணி தான் இருக்கு. அந்த பட்டு துணிய வித்தா கோடிக்கணக்கில் பணம் கிடைக்கும். ரொம்ப சந்தோஷத்துல சீதா அந்த பட்டு துணிய ஃபுல்லா மடிச்சு ஒரு வியாபாரி கிட்ட விக்கிறா. நல்லா நிறைய காசு அவளுக்கு கிடைக்குது. அப்புறமா வேலையை விட்டும் நின்னுடுறா. ஒரு நாள் ரீனா சீதாவை கூப்பிட்டு, நீ ஏன் வேலைக்கு வரல அப்படின்னு கேட்டப்போ நடந்த எல்லாத்தையும் சீதா சொல்றா. உடனே பேராசப்பட்ட அந்த ரீனா, எனக்கும் இந்த மாதிரி நிறைய பட்டு துணி வேணும், அதுக்கு அந்த துறவியை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேராசை பிடிச்ச கெட்ட எண்ணத்தோட ஆளுங்களை அனுப்பி அந்த துறவிய பெரிய கொட்டு மேல சத்தத்தோட ஆரவாரமா வரவேற்கிறா. அவருக்கு நல்லா பெரிய விருந்தா வச்சு அன்னைக்கு நைட் அவரு தங்க நல்ல வசதியான இடமும் ரெடி பண்றா. அடுத்த நாள் காலையில அவ வீட்டுல வேலை பாக்குறவங்க பேன் கீழே மாவு காய வச்சிருக்காங்க. அதை பார்த்துட்டு கடுப்பான ரீனா கத்த ஆரம்பிக்கிறா.
உடனே துறவி நான் கிளம்புறேன் நன்றின்னு சொல்றப்போ எனக்கு வரம் கொடுங்க அப்படின்னு ரீனா கேக்குறா. அதுக்கு அந்த துறவியும், சரிமா நீ இன்னைக்கு பகல் 12 மணிக்கு என்ன செய்யறியோ அதையே நாள் முழுக்க செய்வ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இவளும் 12 மணி எப்ப ஆகும், எனக்கு எப்ப பட்டு துணி நிறைய கிடைக்கும்னு வெயிட் பண்றா. சரியா 12 மணி ஆகுறப்பதான் அவளுக்கு அந்த அளவு ஸ்கேல் எடுக்கணும்னு ஞாபகம் வந்து வேகமா ஓடி போய் அளவு ஸ்கேல் எடுத்துட்டு வரப்போ அந்த ஸ்கேல் காய வச்சிருக்க மாவு மேல விழுந்து காத்துல பறந்து அவ மூக்குல ஏறிடுது. சரியா 12 மணி ஆகுறப்போ அவ தும்ப ஆரம்பிக்கிறா. அப்புறம் என்ன, நாள் முழுக்க தும்பிக்கிட்டே இருக்கா. இந்த ஸ்டோரியில இருந்து நமக்கு தெரிய வர விஷயம் என்னன்னா, தாட்ஸ் அதாவது எண்ணங்கள், சீதாவோட உண்மையான எண்ணம் எல்லாரையும் நல்லா பாத்துக்கணும்னு. ஆனா ரீனாவோட எண்ணம் பேராசை, அதனால எல்லாரையும் கொடுமைப்படுத்துறது, இப்படிதான் இருந்துச்சு. சோ பாசிட்டிவ் தாட்ல இருந்த சீதாக்கு பாசிட்டிவ் விஷயம்தான் நடந்துச்சு, நெகட்டிவ் தாட்ல இருந்த ரீனாக்கு நெகட்டிவ் விஷயம்தான் நடந்துச்சு. நாம வைக்கிற எண்ணங்களோட விளைவுகள் எஃபெக்டிவா இருக்கும். அதனாலதான் எப்பவுமே பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க, நெகட்டிவா யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் நமக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வந்துகிட்டேதான் இருக்கும். நெகட்டிவ் தாட்ஸ் பல ப்ராப்ளம்ஸை கிரியேட் பண்ணும். ஒரு பர்சனோட லைஃப் மோசமாறதுக்கு காரணம் இந்த நெகட்டிவ் தாட்ஸ் தான். இந்த நெகட்டிவ் தாட்ஸை எப்படி டெஸ்ட்ராய் பண்றது, வெறும் சக்சஸை பத்தி மட்டும் பாசிட்டிவிட்டியா மட்டும் எப்படி யோசிக்கிறதுன்னு பாக்கலாம். இப்ப 5 டிப்ஸ் நான் கொடுக்குறேன், அதை ஃபாலோ பண்ணாலே நீங்க நெகட்டிவ் தாட்ஸை ஈஸியா டெஸ்ட்ராய் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் டிப், பிராக்டிஸ் மைண்ட்ஃபுல்னஸ் அண்ட் செல்ஃப் அவேர்னஸ். மைண்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கிறது ஒரு டைப் ஆஃப் மெடிடேஷன். இந்த உலகத்துல இருக்க எல்லாத்தையும் நல்லா ஃபீல் பண்ணி அவேரா இருக்கிறது தான் மைண்ட்ஃபுல்னஸ். அதுலயும் நம்ம ரிலாக்ஸ்டா பீஸ்ஃபுல்லா இருக்கணும், இது ஒரு டைப் ஆஃப் மெடிடேஷன் தான். சோ டெய்லியும் மெடிடேட் பண்ணுங்க. மெடிடேஷன் பண்றதுனால நம்ம கிட்ட இருக்க நெகட்டிவ் வைப்ஸ், நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் பறந்து போயிடும். ஆர்லி மார்னிங் எழுந்திருச்சு கம்ஃபர்டபுளா ஒரு பிளேஸ்ல உட்காந்து கண்ணை மூடி ரிலாக்ஸ்டா மூச்சை நல்லா இழுத்து விடுங்க. உங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டா பீஸ்ஃபுல்லா ஃபீல் ஆகுற வர இந்த பிரீத் அண்ட் பிரீத் அவுட் ப்ராசஸ பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸ் பண்றதுனால செல்ஃப் அவேர்னஸ் அதிகமாகுது. பாஸ்ட பத்தி அதிகமா யோசிக்க கூடாது, ப்ரெசன்ட் லைஃப வாழணும். எப்பவும் எல்லாத்துக்கும் அவேரா இருக்கணும். நம்ம எமோஷன்ஸையும் மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஸ்டடீஸ் என்ன சொல்லுதுன்னா, மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸ் பண்ற பீப்புளுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் கம்மியா இருக்கு அண்ட் அவங்க பீஸ்ஃபுல்லாவும் இருக்கிறதாவும் சொல்றாங்க. சோ ரெகுலரா மெடிடேட் பண்ணுங்க, எப்பவும் செல்ஃப் அவேர்னஸோட இருங்க. செகண்ட் டிப், ஐடென்டிஃபை யுவர் நெகட்டிவ் தாட்ஸ். உங்ககிட்ட என்னென்ன நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நெகட்டிவ் திங்கிங் பேட்டர்ன் இருக்கு, அதுல நீங்க என்ன பேட்டர்ன் ஆஃப் நெகட்டிவ் திங்கிங்ல இருக்கீங்க அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணணும். லைக் மத்தவங்க நம்மள தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு எப்போ நெகட்டிவா திங்க் பண்ணிட்டே இருக்கிறது, இல்லனா என்னால எதுவுமே முடியாது, நான் கேப்பபிள் இல்லையோ அப்படின்னு திங்க் பண்றது, இல்லனா பாக்குற எல்லாரையுமே குறை சொல்றது, இப்படி என்ன டைப் ஆஃப் நெகட்டிவ் தாட் உங்ககிட்ட இருக்கோ அதை ஐடென்டிஃபை பண்ணணும். இர்ரேஷனல் பிலீஃப்ஸும் நெகட்டிவ் திங்கிங் தான். நான் அழகா இல்ல, என்னை யாருக்கும் பிடிக்கல, இப்படியும் நாம திங்க் பண்ணக்கூடாது. நீங்க உங்க நெகட்டிவ் தாட்ஸை கண்டுபிடிச்சு நீங்க நெகட்டிவா தான் திங்க் பண்றீங்க அப்படிங்கறத முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதுல இருந்து ரெக்கவர் ஆகணும். தேர்ட் டிப், ரீப்ளேஸ் நெகட்டிவ் தாட்ஸ். உங்களுக்கு ஏதாச்சும் நெகட்டிவ் தாட்ஸ் வந்தா அதை அப்படியே பாசிட்டிவ் தாட்டால ரீப்ளேஸ் பண்ணுங்க. சிபிடி அதாவது காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த சிபிடில என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களோட திங்கிங் பேட்டர்ன் அண்ட் பிஹேவியரல் பேட்டர்னை சேஞ்ச் பண்ணுவாங்க. லைக் இப்ப உங்ககிட்ட ஏதாவது நெகட்டிவ் தாட் இருக்குன்னா அதை எப்படி சேஞ்ச் பண்றது, அதை எப்படி வேற தாட்டால ரீப்ளேஸ் பண்றது அப்படின்னு இந்த சிபிடி தெரப்பியில ட்ரைனிங் கொடுப்பாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் நெகட்டிவ் தாட் வந்தா அதுல இருந்து டிஸ்ட்ராக்ட் ஆகுங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு, என்னை யாருக்கும் பிடிக்கல அப்படிங்கிற தாட் வந்தா நான் ரொம்ப நல்லவன், என்னை என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும், அப்படி பாசிட்டிவ் தாட்ஸால உடனே ரீப்ளேஸ் பண்ணுங்க. ஃபோர்த் டிப், கிரிட்டிசிசம் ஃபேஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. வி கான்ட் பி த குட் பர்சன் இன் எவ்ரி ஒன்ஸ் புக். எல்லாருக்குமே நல்லவங்களா நம்மளால இருக்க முடியாது. நம்ம நல்லவங்களா இருந்தாலும் நம்மள கிரிட்டிசைஸ் பண்ண கண்டிப்பா ஒரு கூட்டம் இருக்கும். நமக்கு நிறைய ரிஜெக்ஷன் நடக்கும், எல்லாரும் நம்மள ஒதுக்குவாங்க, நம்மள குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, தண்டசோறு தண்டசோறுன்னு வீட்டுல திட்டுவாங்க. அதுக்கெல்லாம் நம்ம அசரவே கூடாது. என்ன கிரிட்டிசிசம் வந்தாலும் அதை தைரியமா ஃபேஸ் பண்ணணும். நம்மள ஒருத்தவங்க குறை சொல்லி திட்டினா கூட அவங்க கிட்ட பாசிட்டிவா ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஃபிஃப்த் டிப், தாட் டைரி யூஸ் பண்ணுங்க. தாட் டைரிஸ் அப்படிங்கிறது தாட் ரெக்கார்ட்ஸ். இந்த ப்ராசஸ் வச்சு நம்ம நெகட்டிவ் திங்கிங்கை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நாம என்னெல்லாம் திங்க் பண்றோமோ அதெல்லாம் ஒரு டைரியில எழுதி வைக்கணும். அதுல எது நெகட்டிவ் தாட்டா இருக்கோ அதை ஐடென்டிஃபை பண்ணி நாம நெகட்டிவ் தாட்ஸை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பியில இந்த தாட் டைரியை தான் ரெகுலர் ஹோம்ஒர்க் அசைன்மெண்ட்ஸா கொடுப்பாங்க. இந்த தாட் டைரினால ஒரு பர்சன் தன்னோட நெகட்டிவ் தாட்ஸ் எப்போ என்ன டேட்ல நடக்குது, அதனால என்ன பாதிப்பு ஆச்சு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி அவனோட நெகட்டிவ் தாட்ஸ் அண்ட் இர்ரேஷனல் தாட்ஸை மாத்திக்க முடியும். சோ நம்மள நாமளே சக்சஸ்க்காக பிரெயின் வாஷ் பண்ணிக்கணும்னா
முதல்ல நாம ஆள் மனசை ரீப்ரோக்ராம் பண்ணிக்கணும். நான் முன்னாடி சொன்ன அந்த 8 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணணும். இப்ப நான் சொன்ன இந்த 5 டிப்ஸை வச்சு நெகட்டிவ் தாட்ஸை டெஸ்ட்ராய் பண்ணணும். உங்க மைண்ட் ரொம்ப ஹாரிபிளான ஒண்ணுதான். கொஞ்சம் கேர்லெஸ்ஸா நீங்க இருந்தா கூட உங்களுக்கு அது டேஞ்சரஸா போய் முடிஞ்சிடும். சக்சஸ் ஒரு பாட் கிடையாது, சக்சஸ் இஸ் அ ஜேர்னி. சோ லைஃப் லாங் நீங்க சக்சஸ்ஃபுல் பர்சனா ஆகிட்டே இருப்பீங்க. எப்பவுமே சக்சஸ்ஃபுல்லா தான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுங்க. உங்களை அதுக்காக ட்ரெயின் பண்ணுங்க, பிரெயின் வாஷ் பண்ணுங்க, பாசிட்டிவ் விஷயங்களை மட்டும் யோசிங்க, நெகட்டிவிட்டியை அவாய்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க சக்சஸ்ஃபுல் பர்சனா ஆக முடியும். அதுக்கு என்னோட பெஸ்ட் விஷஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே பியாண்ட் ஆர்டினரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை அழுத்திடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்யூ.